தொடர்ந்து விழுந்து ஆடி சமாளிக்க முடியாமல் சரணடையும் சீனா. இந்தியாவின் மிக முக்கியமான பாதுகாப்பு ஏற்றுமதியாக அண்மையில் பிலிப்பைன்ஸிற்கு பிரமோஸ் ஏவுகணைகளை விற்பனை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு ஏற்றுமதி என்பதை தாண்டி அதன் பொருளாதார நலன்களை விட தெற்காசிய நாடுகளுடன் இந்தியாவுக்கு ஏற்படும் நெருக்கம் இங்கே பிரதானமான அனுகூலமாக கருதப்பட்டது. ஆனால் இந்தியாவின் இந்த வளர்ச்சியை சீனா கவனிக்க தவறவில்லை. இதற்கு பதில் நடவடிக்கை ஒன்றை விரைந்து மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. இதன்படி அண்மையில் பிலிப்பைன்ஸ் ஆயுதப்படைகளுக்கு போரில் பயன்படுத்தாத சாதாரண ராணுவ கருவிகளை பரிசாக வழங்குவதற்கு சீனா முன்வந்துள்ளது. இவற்றின் மொத்த பெறுமதி 1 பில்லியன் பிலிப்பைன்ஸ் பெசோஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே வேடிக்கையான விடயம் என்னவென்றால், சீனாவும் பிலிப்பைன்ஸும் தென் சீன கடல் பிராந்திய எல்லை விவகாரங்கள் தொடர்பில் முரண்பாட்டில் உள்ளன. அத்தோடு கடந்த வருடம் 2 நாடுகளும் சீனாவின் அத்துமீறிய கப்பல் நடவடிக்கைகளால் நேருக்கு நேர் இராஜாங்க ரீதியில் மோதல்களையும் எதிர்கொண்டிருந்தன. எவ்வாறாயினும் சீனாவுக்கு இப்போது வேறு வழிகள் இல்லை என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம். ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்து கூட்டணியுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக பலத்த பாதுகாப்பை பல மடங்கு அதிகரித்துள்ளன. இந்த வாரம் ஜப்பான் சீனாவுக்கு எதிரான கூட்டுறவுகள் மற்றும் பாதுகாப்பு அபிவிருத்திகளின் அடிப்படையில் இந்து பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை நோக்கமாக கொண்டு பிரான்சுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது. அமெரிக்கா ஜப்பானுக்கு ஆயுதங்களை குவிக்கும் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளவும் முன்வந்துள்ளது. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்து ஆஸ்திரேலியாவுக்கு அணு நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கும் ஆகுஷ் அமைப்பில் இணைந்துள்ளன. அது மாத்திரமின்றி கடந்த வியாழக்கிழமை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் இணைய திருட்டு தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆஸ்திரேலியா இங்கிலாந்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பு வழங்குவது இதன் நோக்கமாக இருக்கும் என்றும் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். இவ்வாறாக கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் பிராந்திய நாடுகள் சீனாவுக்கு எதிராக பல அதிரடி முடிவுகளை அடுத்தடுத்து மேற்கொண்டுள்ளன. எனவே எஞ்சியிருக்கும் 2 நாடுகளையும் சீனா பகைத்துக் கொள்வது தனக்கு தானே குழி தோண்டும் விடயமாக இருக்கும் என்பது சீனாவுக்கு புரிந்திருக்கும் என்பதால் இப்போது மெல்ல மெல்ல பிலிப்பைன்ஸ் ஊடாக முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கு இவ்வாறான இலவச உதவிகளை செய்ய முன்வந்துள்ளது என்பதும் வெளிப்படையான விடயம். கடந்த ஜனவரி 16 முதலாவதாக சில அனர்த்த முகாமை சார்ந்த ராணுவ கருவிகளை சீனா பிலிப்பைன்ஸுக்கு வழங்கியுள்ளது. இது இந்திய பிரமோஸ்களை வழங்குவதற்கான திட்டத்தை வெளிப்படையாக அறிவித்து 2 நாட்களின் பின் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மணிலாவின் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ள அறிக்கையின்படி, முதலாவது தொகுதியில் நீர் சுத்திகரிப்பு கருவிகள், ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு வண்டிகள், வெடிகுண்டு அகற்றும் கருவிகள், வெடிகுண்டு பாதுகாப்பு ஆடைகள் மற்றும் ட்ரோன் தொகுதிகள் என்பன உள்ளடங்கி இருந்ததாக அறியப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்துப்படி இந்த கருவிகளை வழங்குவதற்காக சீன பாதுகாப்பு அமைச்சர் 2020 பிலிப்பைன்ஸுக்கு பயணம் செய்த போது வாக்குறுதி அளித்திருந்ததாக கூறியுள்ளார். மேலும் அவர் கூறும் போது, தற்போது பிலிப்பைன்ஸ் ஆயுதப்படையில் இவ்வாறான ஆயுத கருவிகள் என்பன பற்றாக்குறையாக உள்ளமையால் இது இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான உதவியாக பார்க்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். கடந்த வருடம் இருந்த நிலைக்கு இவை முற்றிலும் எதிர்மாறாக உள்ளன என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. கடந்த வருடம் சீனாவின் 200 மீன்பிடி படகுகள் பிலிப்பைன்ஸ் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன. சில மாதங்களுக்கு முன்பு பிலிப்பைன்ஸ் படகுகள் 2 மீது சீன கப்பல் பீரங்கி தாக்குதல் மேற்கொண்டதாகவும் பிலிப்பைன்ஸ் குற்றம் ஒன்றை முன்வைத்திருந்தது. 2016 சர்வதேச தீப்பாயம் சீன பிலிப்பைன்ஸ் இடையே இருந்த உரிமை கோரல் எல்லை விவகாரங்களில் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கியிருந்தாலும் சீனா இதுவரையில் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்து வரலாற்று ரீதியாக தேசப்படும் என்று கூறும் ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான பகுதிகள் சீனாவுக்குரியவை என்று கூறி வந்தது. ஆனால் இப்போதைய கருத்துப்படி மணிலாவின் 5வது ஒன்றிய கூட்டத்தில் உரையாற்றிய போது சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் கீ கூறும் போது, 2 நாடுகளும் தமக்கென சில கருத்தோப்புகளை கொண்டுள்ளன, இரண்டும் அவற்றின் அடிப்படையில் உரிமைகளை முன்வைக்கின்றன. இந்த கருத்து வேறுபாடுகள் நீண்ட பல்தகமை கொண்ட இருதரப்பு உறவுகளை பாதிக்க அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ளார். சீனாவின் இந்த திடீர் மாற்றம் நேரடியாகவே மேற்கு நாடுகள் மற்றும் இந்தியாவின் தொடர்பதில் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் பிலிப்பைன்ஸிடம் ஆதரவு கோருவது போன்ற நிலையை வெளிப்படுத்துகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.